Yeah. ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னொரு வீடியோ சார் மிக்க மகிழ்ச்சி. ஸோ போன வீடு நம்ம என்ன பார்த்தோன்னா, வந்து முயல் வந்து எப்படி வந்து குட்டி போட போகுது அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அண்ட் இந்த வாரம் வந்து நம்ம முயல் வந்து குட்டி போட்டுருச்சு. ஸோ அதை தான் இப்போ காட்ட போகிறேன். மொத்தம் வந்து 5 குட்டி போட்டுச்சு. 5 வந்து 3-4 வந்து வெள்ளை, அண்ட் 1 மட்டும் வந்து அவங்க டேடி மாதிரி கருப்பாக வந்தது. அது ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து நம்ம கொஞ்சம் தோலை வச்சு கண்டுபிடிக்கலாம் என்ன கலர் வரப்போகுது. மேபி ஒயிட் அண்ட் பிளாக் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அண்டு ப்ரௌனு அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வளர வளரலாம் கண்டுபிடிக்க முடியும். அண்ட் முக்கியமாக வந்து குட்டி போட்டதுக்கப்புறம் நீங்கள் முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னா, வந்து அது குட்டி போட்டதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நீங்கள் தாய் கூட ஃப்ரீயாக விட்டுருணும். ஏன்னா அந்த ரத்தம் அதெல்லாம் வந்து அதை க்ளீன் பண்ணி கொஞ்ச நேரம் அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் குட்டி போட்ட உடனே போய் அதை தூக்கக்கூடாது, கொஞ்ச நேரம் தாய் கூட விட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, வந்து அந்த குட்டி வந்து போட்டு ஒரு 3 நாள் 4 நாள் வந்து அது மேலே வந்து ஒரு பச்சை வாடை மாதிரி வரும். அது பச்சை வாடை என்ன சொல்கிறேன்னா, வந்து நீங்கள் இப்போது நாய் வளர்க்குறீங்க இல்லை பக்கத்தில் பூனை இருக்குது அப்படின்னா, வந்து அது நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக பாதுகாத்துக்கணும். ஏன்னா அந்த பச்சை வாடைனால பூனையோ இல்லை நாயோ வந்து அதை போய் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் முக்கியமாக இன்னொன்று ரொம்ப முக்கியமாக நம்ம பாதுகாக்க வேண்டியது என்னென்னா, அதை சுற்றி வந்து நீங்கள் எறும்பு போடுற வந்து கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஏன்னா வந்து அந்த பச்சை வாடை இருக்கிறதுனால எறும்பு வந்து நீங்கள் இப்போது அது ரூம்குள்ளே வச்சுருக்கீங்க இல்லை கூண்டுக்குள்ளேயே வச்சுருந்தாலும் செவுத்து வழியாக வந்து எறும்பு வந்து அதை சாப்பிட்றதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம இப்போ வந்து கரெக்டாக பார்க்குறோம், ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம வளர்க்க போது வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ நிறைய குட்டி போட்டு நம்ம வீட்லேயுமே இறந்துருக்கு. என்ன ரீசன்னா, இந்தமாதிரி எறும்பு கடைச்சி இறந்துருக்கு இல்லை போட்டோடனே நம்ம தாயை பிரிச்சுருவோம் அதனால கூட இறந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி தவறுலாம் நீங்கள் பண்ணாதீங்க. போட்டோடனே தாய் கொடுக்க வந்தாலும் விட்டுருங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த சுற்றி கொஞ்சம் எறும்பு போட்டு போடுங்க. இப்போலாம் போட்டிங்கன்னா நீ இன்னும் கொஞ்சம் நல்லா அதை பாதுகாக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து பால் கொடுக்கணும். அதாவது என்ன வந்து தாய் வந்து பால் வந்து எல்லாத்துக்குமே கொடுக்கும், ஈக்குவலாக தான் கொடுக்கும். ஆனால் சில முயல் வந்து அது இன்ட்ரெஸ்ட்டாக வந்து அது அவ்வளோ ஆக்டிவாக இருக்காது பால் குடிக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சா, சப்போஸ் வந்து பால் குடிக்கல அப்படின்னா அந்த முயலோட வயிறு வந்து கொஞ்சம் சுருங்கியிருக்கும் ஒரு மாதிரி. அந்த நம்ம பாட்டிக்கெல்லாம் பார்த்துருப்போம், மூஞ்சிலாம் வந்து வயசாச்சுன்னா எப்படி சுருங்கியிருக்குமோ அந்த மாதிரி அதோட வயிற்று வந்து அந்த மாதிரி சுருங்கியிருக்கும். நீங்கள் அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ நீங்கள் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்களே வந்து அந்த தாய்க்கிட்ட விட்டு நீங்கள் அதை பால் குடிக்க வைக்கணும். நீங்கள் அதையே குடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுட்டிங்கன்னா அது வந்து மேபி 1 நாள் 2 நாள் இறந்துடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பால் குடிக்காமல் இருக்குது அப்படின்னு நீங்கள் அதை கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்களே வாலண்டியராக போய் அது தாய்கிட்ட வந்து அது குடிக்கிற மாதிரி நீங்கள் வைங்க. அண்டு அதுக்கப்புறம்னா வந்து நீங்கள் எதுவும் வந்து அதுக்கு வந்து இந்த தேங்காய் மட்டை இல்லை ஏதாவது துணி வைக்கணும் அப்படின்னு எதுவும் நீங்கள் குட்டி போடுறது மாதிரி வைக்க தேவையில்லை. ஏன்னா வந்து தாய் வந்து குட்டி போடுற அதுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா அது வயிற்றில் இருக்க முடியே வந்து நிறைய பிச்சு பிச்சு போட்டு ஒரு நல்ல ஒரு காட்டன் துணி மாதிரி அதுவே ரெடி பண்ணிடலாம். ஸோ நீங்கள் இது எதுக்கும் பொறுப்பெடுது எதுவும் எடுக்க தேவையில்ல. அது ஒன்லி ஒரு டப்பா மட்டும் வச்சுருங்க, இது எல்லாத்தையுமே அதே பாதுகாக்கும். அப்புறம் குட்டி போட்டதுக்கப்புறம் சுற்றி எறும்பு போட்டு போடுங்க. அதுக்கப்புறம் பால் கொடுக்கல அது அப்படி குடிக்காமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாழ்ந்த எடுத்து போய் கொடுங்க. ஸோ நீங்கள் இதை தொடர்ந்து ஒரு 2 வாரம் 3 வாரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே நம்ம குட்டியை வந்து நல்லா பாதுகாக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து முயலை பற்றி ஏதாவது டவுட்டு இல்லை வந்து எப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு புரியாமல் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து டைப் பண்ணி அனுப்பிச்சு விடுங்க, இல்லை எனக்கு மெயிலும் அனுப்புங்க, நான் உங்களுக்கு வந்து பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். See you in next video. Thank you.